நாட்டு மக்களின் குரலாக அகில இந்திய வானொலி நிலையம் செயல்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டின் நிறைவு விழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் அமித் ஷா 100வது நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமாக சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித் ஷா அகில இந்திய வானொலி நிலையம் குறித்து இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொண்டதில் மனதின் குரல் நிகழ்ச்சி முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். சமுதாயத்தை மேம்படுத்தவும் அடித்தட்டு மக்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கு மனதின் குரல் நிகழ்ச்சி உதவியதாக அவர் கூறினார். மித்ரோ, ஆஜ் ஹம் ஏக் அத்புத் பிரயோக் ஜிஸ்னே லோக்தந்திர கி நீவ் கோ மஜ்பூத் கியா. லோக்தந்திர கே अंदर इतने बड़े देश के अंदर 130 करोड़ की आबादी में छोटे छोटे स्तर पर देश की तरक्की को अनेक डायमेंशन में कंट्रीब्यूट करने वाले लोगों को இன்று காலை நடைபெற்ற தேசிய மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் கலந்து கொண்டார். எனதருமை நாட்டு மக்களே என்ற நூலினை குடியரசு துணைத் தலைவர் அப்போது வெளியிட்டார். மேலும் பிரசார் பாரதியின் முன்னாள் முதன்மை நிர்வாக அதிகாரி சசிசேகர் வேம்பட்டி எழுதிய புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி நாட்டின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று வானொலிக்கு புத்துயிரூட்டியதாக பாராட்டினார். I will call it a development that has shaped the destiny of India, taken us on a path of progress. We are on the rise as never before, and the rise is unstoppable. 2014 में 30 साल के अंतराल के बाद भारत को राजनीतिक स्थायित्व सदन में मिला और एक पार्टी का शासन आया. कहते हैं कि जिसकी बिवाई नहीं हुई वो बिवाई की पीड़ा नहीं समझ सकता, जिसके पांव में बिवाई हो गई वो जानता है कितनी कष्टदायक है. மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேசுகையில் ஏறத்தாழ 23 கோடி பேர் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆர்வத்துடன் கேட்டுள்ளதாக கூறினார். தபி தோ இஸ் அம்ரித் கால் கி ஷுருவாத் ஜோ ஹுயி ஹை, इस अमृत काल से स्वर्णिम काल की ओर अगले 25 वर्षों में अगर भारत को लेकर जाना है तो पंच प्रण को याद रखना है, उसको ही जीना है, उस पर ही काम करना है. मित्रों, मैं ज्यादा समय नहीं लूंगा, हमें माननीय उपराष्ट्रपति जी को सुनना है. पर मैं इतना जरूर कहूंगा, प्रधानमंत्री जी ने जहां खेलों को बढ़ावा दिया वहां पर ट्रेडिशनल स्पोर्ट्स को भी बल दिया. मलखम, थंगटा, क्लैरपट्टू, योगासना, गटका, ऐसे खेलों को भी बल दिया और हमने उसको खेलो इंडिया और अन्य प्लेटफॉर्म्स पर उनको आगे बढ़ाने का काम किया है. तो प्रधानमंत्री जी ने तो अपने मन की बात में गिल्ली डंडा हो, पिट्टू हो, या हम जो बाकी खेल खेलते हैं, खो खो, इन सब का उल्लेख भी अपने मन की बात में किया है.